இன்னைக்கு நாம ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போர்ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன அடியோ அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இந்த நான் பார்த்த ஒன் ஆஃப் த படம் சொல்லுவேன் அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மலையாள படம் இந்த படம் பார்த்து முடிக்கும் போதுலாம் என்ன இந்த படம் சீக்கிரமா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபீல் பண்ண வச்ச படம் இந்த படத்துல கதனு சொல்லிக்க பெருசா ஒண்ணுமே கிடையாது மக்களே அமைதியா உங்களுக்கு டைம் இருக்குன்னா மட்டும் பொறுமையா அமைதியா உட்காந்து இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த படம் என்னடா அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான படம் நம்ம சேனல்ல நான் இந்த மாதிரி படத்தை ஃபர்ஸ்ட் டைம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் கிரைம் கிடையாது த்ரில்லர் கிடையாது ஒரு மாதிரி ஹாரர் கிடையாது சைக்காலஜிக்கல் கிடையாது இது எதுவுமே கிடையாது அப்படி என்னதான் படம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல படம் மிஸ் பண்றாதீங்க மிஸ் பண்ணீங்கன்னா வருத்தப்படுவீங்க சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பெல்லியும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சது

போவாரு கொஞ்சமா காசு கிடைக்கும் அதை வீட்டுக்கு அமிச்சு அம்மா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடு இவரு சாப்பிட கூட காசு இல்லாம ஒரு மோசமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ பார்ட்டி போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ உடைய தங்கச்சி கால் பண்றாங்க கால் பண்ணி அம்மாக்கு உடம்பு சரியில்லை நீ கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி ஊருக்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தோ நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்றாரு கொஞ்சம் காசு தேவைப்படும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரெடி பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னும் போது இருபத்தஞ்சாயிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சரி நீ கவலைப்படாதமா நான் எட்டயாச்சும் கடன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கெல்லாம் கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு யாருமே காசு கொடுக்க மாட்டாங்க யாருமே காசு இல்ல காசு இல்ல அப்படின்னு சொல்லும்போது தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஊர்க்காரன் அவனுக்கு கால் பண்ணி மச்சான் உங்ககிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு நான் பார்த்தேன் இருந்தாலும் நான் கேட்க வேண்டிய சிச்சுவேஷன்ல மாட்டிட்டேன் அம்மாக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு இருபத்தஞ்சாயிர ரூபா பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்க டேய் முன்னாடி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கணும்ல அந்த பணத்தையே நீ இன்னும் கொடுக்காம வட்டியை நான் இருக்கேன் அதுக்குள்ள இன்னொரு பொய் சொல்லி காசு கேட்குறியா அப்படின்னும் போது இல்லை மச்சான் சத்தியமா காசு

அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ அப்படியே இருக்கிற சில்லரை எல்லாம் பொறுக்கி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் போறாரு இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம படத்துடைய இன்னொரு ஹீரோவை காமிக்கிறாங்க இவர நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு மட்டும் கூப்பிட்டுக்கலாம் இவரு மெட்ரோ ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு நல்லா காஸ்ட்லியான கூலிங் கிளாஸ் காஸ்ட்லியான ஹெட்செட் செட் அவர் போட்டுக்கிறது எல்லாமே பயங்கர காஸ்ட்லியா இருக்கு ஜாலியா ஒயிட் பண்ணிட்டு சமையா சருகு போட்டுக்கிட்டு இவ்வளவு ஏன் அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த மெட்ரோ ட்ரெயின்லயே உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்து அந்த செக்யூரிட்டி கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க வந்து இவரை கையோடு கூட்டு போயிட்டு போலீஸ்

சாப்பிடுறியா தூங்குறியா இப்போ நீங்க எங்க போறீங்க ஆழப்புழா போறீங்களா நானும் கூடவே வரேன் நான் ஒரு வாட்டி கூட ஆழப்புழா போனதே கிடையாது எனக்கு கம்பெனி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது அவரு கடுப்பாயிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு ஏன்டா அப்படி குடிச்சிட்டு வந்து சரசம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒழுங்கா உட்கார்ந்துட்டு வர மாதிரி இருந்தா உட்கார்ந்துட்டு வா இல்லனா வண்டிய விட்டு இறங்கி போடா சும்மா தொல்ல பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட இவருக்கு ஒரு மாதிரி இருக்கு ஏன் யா கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்கிட்டாரு இப்ப அப்படியே ஹீரோ காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ இந்த மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாரு அந்த ஃப்ரெண்டு காரனுக்கு கால் பண்றாரு கால் பண்ணி மச்சான் நீ சொன்ன ஸ்பாட் காட்டுக்கு வந்துட்டேன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ என்னால உடனே வர முடியாது நான் கிளம்பி வெளியூர் போறேன் எனக்கு முக்கியமா ஒரு வேலை வந்துருச்சு நான் போயிட்டு வர கண்டிப்பா ஒரு நாலஞ்சு மணி நேரமாச்சு ஆகும் ஒரு டீய போட்டு உட்காந்துட்டு அதுக்குள்ள வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண பார்க்கும் டேய் டீ கூட காசு கிடையாதுடா இன்னும் போக கூட காசு இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரமா மச்சான் அப்படின் போது வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன் இப்போ அப்படியே நம்ம ஹீரோ இந்த ஃப்ரெண்டு பார்க்கறாரு ஒரு அங்க இங்கன்னு போறாரு நம்ம வெளியே போலாமா நீங்க எனக்கு கம்பெனி கொடுக்குறீங்களா டீ குடிக்கலாமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறாரு யாருமே வர வரமாட்டாங்க இவரு குடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கவே மாட்டாங்க இவரு அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டு பாக்குறாரு அப்புறம் கடைசியா வந்து ஹீரோக்கு பக்கத்திலேயே உட்காந்து போசே எங்க போறீங்க டீ குடிக்கலாமா வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இவரு வேணாம் அப்படின்னு சொல்றாரு நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இந்த டைம்ல இந்த ஃப்ரெண்டோடைய அப்பா கால் பண்றாரு கால் பண்ணி எங்க மாவனே இருக்க உன்னை பார்த்து எட்டு நாள் ஆகுது எட்டு நாளைக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போனவன் இன்னும் வரவே இல்ல வீட்டுல உன்னுடைய அம்மா உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீ தான் வருவ அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சவனே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஊர்ல லாட்ரி டிக்கெட் செம்ம பேமஸ் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட் வித்துட்டு இருப்பாங்க அப்படி ஒரு வயசான பாட்டி நேரா இவரு கிட்ட வந்து லாட்ரி டிக்கெட் வாங்கிக்கோங்க லாட்ரி டிக்கெட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிட்டே இருக்கும் போது ஏமா ஏமா அப்படி வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சமையா கத்தி விட்டுறாரு இல்லடா தம்பி ரொம்ப பசிக்குது இன்னைக்கு இந்த டிக்கெட்டை வித்தா மட்டும்தான் என்னால சாப்பிட முடியும் அதனால தான் வந்து கேக்குறேன் கொலை பண்ண நினைக்கல அப்படின்னு சொல்லும் அப்பா ஒரு செகண்ட் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அப்படியா பாட்டி நான் உங்களை சரியா பாக்கல என்ன மன்னிச்சுக்கோங்க உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு டிக்கெட் ஆச்சு வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்க கவலையே படாதீங்க நான் மொத்தமா வாங்கிக்கிறேன் மொத்தமா உங்ககிட்ட எவ்வளவு ரூபாய்க்கு டிக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏழாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே மொத்தமா என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை எண்ணி கொடுக்கும் ஹீரோ அப்படியே பாக்குறாரு மனுஷன் மிகப்பெரிய பணக்காரன் போல அது மட்டும் இல்லாம நல்ல மனசு படைச்சவனா இருக்கானு இவங்க கிட்ட எப்படியாச்சு பேசி பழகணுமே அப்படின்ற மாதிரி பார்க்கும் அவரே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு என்ன போஸே இப்போ போயிட்டு டீ குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது பரவாயில்லப்பா நான் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அட வாயா ஒரே ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூட்டு போறாரு இப்போ அப்படியே கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு கடையில என்ன விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு ஒரே ஒரு டீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாரு அவருக்கு ஒரு டீ எனக்கு ஒரு ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பிட ஸ்நாக்ஸ் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு ஒரே ஒரு கொழுக்கட்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதை வாங்கி கொடுக்க நீ பாதி சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்க பரவாயில்ல நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ அப்படியே டீ ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க எந்த ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது ஸ்பெசிபிக்கா எங்கேயும் கிடையாது சும்மா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கேன் ஃபன்னா வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த மாதிரி ஜூஸ் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போது என் பர்ஸ்ல காசு இருக்கு அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கியை காமிச்சிட்டு நிற்கும் போது இவரும் பர்ஸ் எடுக்கிறாரு உள்ளுக்குள்ள பார்த்தா எக்கச்சக்கமா பணம் இருக்கு ஐநூறு ரூபாய் தூக்கி கொடுக்கும் சேஞ்சு இல்லையே உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க சேச்சி சேஞ்ச் எல்லாம் மொத்தமா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்றாரு ஏன் பா நானூத்தம்பது ரூபா பேலன்ஸ் கொடுக்கணும்ப்பா ஐம்பது ரூபா தான்ப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல சேஞ்ச் தானே அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு ஏவு என்ன நானூத்தம்பது ரூபா அப்படியே கொடுத்துடுவாரு அவ்வளோ பெரிய அமௌன்ட் ஏன்யா கொடுத்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது அது தம்மா துண்டு பணம் நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பணக்காரனானு பாக்குறாரு ஏவோ என்ன பார்த்தா அவனுக்கு பணக்கார முறையே தெரியலையா இந்த கண்ணாடியை பாரு இந்த கண்ணாடியுடைய பிரைஸ் மட்டும் அறுபதாயிரம் ரூபாய் அது ஓகே அதை விடு இந்த பெல்ட் இருக்கு இல்லையா இந்த பெல்டோட பிரைஸ் மட்டும் நாற்பதாயிரம் அப்படின்னு சொல்லும்போது போது நாற்பது ஆயிரமா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழக்கிறாரு ஆனா பார்த்தா அந்த மாதிரிலாம் தெரியல ரெண்டுமே சேர்த்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிடலாம் போலியே அப்படின்னு போது அப்படின்னா நான் இன்னும் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பவே இல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பர்சுக்குள்ள இருந்து கொஞ்சம் பணம் எடுத்து கொஞ்சம்னு சொல்ல முடியாது அப்படியே கையில எவ்வளவு பணம் வருமோ எல்லாமே மொத்தமா எடுத்து ஹீரோடைய பாக்கெட்ல வச்சு டீ சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு பாவி மனுஷா யார் யா நீ குடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க காசு இருக்குது ஓகே ஆனாலும் கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணுமே இவ்வளவு மனசா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வியந்து போறாரு இப்போ அந்த மனுஷனும் காசு கொடுத்துட்டு திரும்பி கூட பார்க்காம சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோ பாக்கெட்டுக்குள்ள பணம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது போசே ஒரு மாதிரி டல்லான மூட்ல இருக்கீங்க போல நீங்களும் நானும் சேர்ந்து சருகு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது வேணா பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து எங்க சருகு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு வாயா அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் குள்ள போயிட்டு குடிச்சிட்டு அப்படியே வெளியே வராங்க ஏன் ஒரு மாதிரி சோகமாவே இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு சின்ன பிரச்சனை ஒரு பிரண்ட்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு போது பிரண்ட்லாம் வர மாட்டாரு நீங்க ஏன் கூட வாங்க உங்களுடைய என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன் காலையில சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னும் சாப்பிடல அப்படின்றாரு அப்படி முதல்ல போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு கிளாஸ வாங்கி அதுல சரக்கு ஊற்ற ஆரம்பிக்கிறாரு அட பாவி பட்ட பகல பஸ் ஸ்டாண்டுக்குள்ள உட்கார்ந்து சரகு போட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் போலீஸ் புடிச்சிருவாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல போற போக்க பார்த்தா நான் போயிட்டு என் அம்மாவை பார்க்க முடியாது போல மாமியார் வீட்டுக்கு தான் போனோம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போக ட்ரை பண்ணும்போது போது ஏ வந்து உட்காரியா நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது குடிங்க அப்படின்னு சொல்லும் போது குடிக்கிட்டாரு நானே ஏற்கனவே பெரிய பிரச்சனை இருக்கேன் என் பா அப்படி பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு போது ஃப்ரெண்ட் வர மாட்டார் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க முதல்ல கொஞ்சம் சில் பண்ணுங்க அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணிடலாம் வாழ்க்கையில எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துட்டே இருக்கும் பிரச்சனையை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா அந்த பிரச்சனை கண்டிப்பா தீர போறதே கிடையாது முதல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் உடஞ்சு போயிட்டு உட்காரக்கூடாது கூடாது பாத்துக்கலாம் நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஒரு பெரிய சப்போர்ட்டே இருக்கிற மாதிரி இருக்கு இவன் கண்டிப்பா நம்ம பிரச்சனையை சரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வருது அதாவது எப்படியாச்சும் இவங்க கிட்ட பேசி பழகி நிறைய பெரிய மனசு கொண்டவனா இருக்கான் காசு நிறைய வச்சிருக்கான் இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் காசை வாங்கிடலாம் கடனா வச்சு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு இதே டைம்ல தங்கச்சிக்கு கால் பண்ணி என்னமா எல்லாமே ஓகேவாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணியாச்சு நீ எப்பதான் ஒரு காசை எப்போ கொண்டு வர போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காசெல்லாம் ரீப் பண்றமா கண்டிப்பா காசோட வருவ நீ காலையே படாத என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் நம்ம மனச அமைதியா வச்சுக்கலாம் எதுவும் நடக்காது சந்தோஷமா அது பாத்துக்கலாம் அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு தங்கச்சிக்கு தைரியம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இப்போ ஃபோன் பேசிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு ஓடி போயிட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறிக்கிட்டு வாயா போலாம் வாயா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட என்னால வர முடியாது ஒரு முக்கியமான வேலையை வெளியே போறேன் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் நான் அப்போலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது அதை நான் முடிச்சா தான் வெளியெல்லாம் போக முடியும் ஒரு அத்தியாவசியமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என் கூட வாங்க ஈவினிங்க்குள்ளே நான் கொண்டு வந்து உங்களை இறக்கி விட்டுறேன் என்னால் தனியாலாம் எங்கேயும் வெளியே போக முடியாது நீங்கள் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக என் கூட வர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு போது இவர் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறார் ஃப்ரெண்டுக்காரனுக்கு கால் பண்ணி மச்சான் எங்கடா இருக்க எப்படா வருவே அப்படின்னு சொல்லிட்டு போது இப்போ நான் வர மாட்டேன்டா கண்டிப்பாக ஒரு அஞ்சாறு மணி நேரமாச்சி ஆகும் ஈவினிங் ஆயிடும் ஒரு ஈவினிங் நாலஞ்சு மணி வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னும் போது அப்படியே போனை கட் பண்ணிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வா மச்சான் போலாம் வாமச்சாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பஸ்ஸுக்குள்ள ஏறிக்கிட்டு கூப்பிடுறாரு ஹீரோ வேற வழி இல்லாம போன் பேசிக்கிட்டே பஸ்ஸுக்குள்ள ஏற பஸ்ஸும் கிளம்பி போக ஆரம்பிக்குது யோ எங்கயா போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்றாரு நான் அந்த பக்கம் போனோம் நான் வந்துட்டு அம்மாவை பார்க்க போனோம் ஒரு முக்கியமான வேலையா போனோம் அப்படின்னு சொல்றாரு அம்மாவை பார்க்க போனோம் அப்படின்ற விஷயத்த சொல்ல நான் தான் வாய் தவறி சொல்லிட்டேன் அதெல்லாம் ஒன்னும் கிடையாது என் வா நம்ம திருவனந்தபுரம் போயிட்டு அங்க சன்செட் பார்த்துட்டு லைட்டா சரகு போட்டு போட்டு ஜாலியா பார்ட்டி பண்ணா எல்லாமே சரியாயிடும் உன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் தீர்த்து வைக்கிறவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு இங்க தான் இந்த படத்துடைய பேரையே போடுறாங்க அரியோ சமிகோ அப்படின்னு சொல்லிட்டு அரியோ சமிகோ அப்படின்னா குட் பை மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா மக்களே ஸ்பானிஷ் மொழியில இப்போ அப்படியே பஸ்ல போயிட்டே இருக்கும்போது எதுக்காக எல்லாரும் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க சோகமாவே இருக்காதீங்க சந்தோஷமா இருங்க வாழ்க்கையில எப்போ என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது சந்தோஷமா இருங்க உங்க எல்லாருக்கும் நான் டிக்கெட் எடுக்கிறேன் இன்னைக்கு என்னுடைய ட்ரீட் நான் உங்களுக்கு பார்ட்டி வைக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ ஒரு ஓரமா வந்து நிக்கிறாரு நம்ம தெரியாம இந்த குடிகாரன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போலி அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா நினைக்க இருக்கும்போது கண்டக்டர் யோ அந்த ஆள கொஞ்சம் ஓரமா உட்கார வையா எதுக்காக மத்த பேசஞ்சர தொல்லை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ போயிட்டு ஏமாச்சா அப்படி பண்ணிட்டு இருக்க தயவு செஞ்சு வந்து உட்காரு கொஞ்சம் அமைதியாரு அப்படின் போது அமைதியெல்லாம் இருக்க முடியாது சந்தோஷமாரு சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சத்தம் போட்டு பாடலாம் பாடி அங்க ஒரே ஒரு சீட்டு மட்டும் இருக்கும் அந்த சீட்டுக்கு மேல ஏறி உட்கார்றேன் அப்படின்ற பேர்ல அங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு அவரு மேல உழுந்து அவரை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மனுஷன் இறங்கியே போயிட்டாரு எப்பா இந்த சீட்டே எனக்கு வானா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ ஏறி உட்கார்ந்துக்கிறாரு அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க ப்ரோ நானா சொன்னல ப்ரோ சும்மா சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டே வராத கொஞ்சம் அமைதியாவா அப்பதான் நான் கூட வருவேன் அப்படின்னு சொன்னேன் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணும் அமைதியா உட்கார்ந்துட்டு வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்க அங்க ஒரு அம்மாவும் பொண்ணு உட்கார்ந்துட்டு வருவாங்க அந்த பொண்ணு இந்த பக்கம் திரும்பி ஒரு லுக்க உடம்பு பாருங்க பாரியா பாரியா அந்த பொண்ணு பாக்குது பாரியா எவ்வளவு அழகா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் சொல்லும் போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு மச்சா கொஞ்சம் அமைதியா வாயா ஏதாவது பண்ணி விட்டுறாதியா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஹீரோக்கு அந்த பொண்ண பாக்கணும் அப்படின்னு தோணுது நல்லவனா நடந்துக்கணும் மத்தவங்க கிட்ட அடி வாங்கிட கூடாது அப்படின்னு கான்சியஸா இருக்காரு கொஞ்சம் அமைதியா வா அப்படிங்கும் போது ஃப்ரெண்டும் கொஞ்சம் தூரம் அமைதியா தான் வராது ஆனா திடீர்னு என்ன பண்றாரு அப்படின்னா பேக் உலந்து சரக்கு எடுத்து ஒரு கோட் மாதிரி வச்சிருப்பாரு அந்த கோட்டை மூடிட்டு குடிக்க ட்ரை பண்றாரு நண்பா ஒரு வாட்டி சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டியா இப்ப நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கோம் பஸ்ல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பெரிய பிரச்சனை ஆயிடும் தயவு செஞ்சு உள்ளுக்குள்ள வச்சுட்டு அமைதியாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணை இவரு பாக்க ஆரம்பிக்கிறாரு ஃப்ரெண்டுக்காரன் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு இவங்கள தான் மக்களை பாக்குது அந்த பொண்ணு எது பாக்குது அப்படின்னுலாம் தெரியல இவர் பார்த்து லுக் விட்டுக்கிட்டே வராரு திடீர்னு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் மச்சான் மச்சான் பாத்தியா நான் சொன்ன மத்தியா அந்த பொண்ணு உன்னை பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒரு சிக்னல் காமிச்சு ஏமா ஏம்மா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பஸ்ல இருக்க எல்லாரும் கிராண்ட் ஆயிட்டாங்க அந்த பொண்ணுடைய அம்மா பேசஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு நேரா வந்து சண்டையே போட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அவன் வந்துட்டு மத்தவங்க கிட்ட கேக்கல என்கிட்ட கேக்குறான் யாரும் கோச்சுக்காதீங்க கோபப்படாதீங்க அவன் கொஞ்சம் குடிபோதையில இருக்கான் ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது எல்லாரும் அட்வைஸ் பண்ணிட்டு அமைதியா போயிட்டு உட்கார்றாங்க அமைதியா டிராவல் பண்ணும் சும்மா சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டே வந்தா போற வழியில போலீஸ்ல மாட்டி விட்ருவோம் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்னும் கிடையாது போயிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் சமாதானப்படுத்துறாரு இங்க பாரு மச்சான் நான் கிளம்புறேன் உன் கூட வந்தா ரோட்ல போறவங்க கிட்ட அடி வாங்கி தான் சாவம் போல அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இறங்க ட்ரை பண்ணும் போது போஸ் போஸ் போகாத போஸ் என்னால தனியா இருக்க முடியாது எனக்கு கம்பெனிக்கு நீ கண்டிப்பா வேணும் ப்ளீஸ் என் கூட வா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாரு அப்படின்னா நீ அமைதியா வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நான் அமைதியா வரேன் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு போக ட்ரை பண்ண பிரேக் கடிக்க இவரு அப்படியே பொத்தனு கீழே விடுகிறாரு யாவ் மச்சி உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் எனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காடுறாரு இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு மொட்டை பார்த்துட்டு எந்திரிச்சு வந்து டேய் நானும் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் பஸ்ஸுக்குள்ளே ஏறினதுலேருந்து சும்மா சும்மா எல்லாரையும் தொல்லை பண்ணிக்கிட்டே வரீங்க இதுக்கப்புறம் அமைதியாக வரணும் உங்கள் வாயிலேருந்து சத்தம் வந்து மற்றவங்களுக்கு தொல்லையாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னே தெரியாது மூஞ்ச உடச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார இவங்க அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க முக்கியமாக ஹீரோ பயந்தே போயிட்டாரு ஆனால் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ யாருக்கோ கால் பண்ணுறாரு கால் பண்ணி மச்சான் இங்கே ஒரு மொட்டையனுக்கும் எனக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு அடுத்து வந்துட்டு இந்த ஸ்டாப் வரப்போகுது அங்கே ஒரு நாலு பசங்களை அமுச்சு விடு அப்படின்னு போது நாலு பசங்க மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு சவுண்டு கேட்கல டூல்ஸ் வேணாம் வெறும் பசங்க மட்டும் வந்தா போதும் அவன் பஸ் விட்டு இறங்கத்துக்குள்ள அவனை பிடிக்கணும் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாரு இந்த விஷயம் கேட்டு மொட்டையா பயப்பட ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ யோ ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டு கேக்கும்போது போது கை வச்சிட்டான் அவனை சும்மா விட கூடாது அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே மொட்டை ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு அடுத்த பஸ் ஸ்டாண்டும் வருது அப்போ ஒரு மூணு நாலு பேர் பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்கார அவ்வளவுதான் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உயிர் பயத்துல இருக்கும் போது மொட்டை அப்படி எந்த ஆளுக்கும் நான் கால் பண்ணவே இல்ல சும்மா பயமுறுத்தணும் பயம்

ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒரு ஒரு அனுபவமாக இருக்கும் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா இதுவும் ஒரு அனுபவம் தான் இந்த மெமரியை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும் வா போட்டோ கிளிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துக்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு பஸ்ஸுக்குள்ளேயே உட்காந்து அந்த கோட்டை மூடிட்டு சரகு போடுறாங்க சரகு போட்டு சரகு போட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் மட்டையாயிட்டு ஹீரோ மேலேயே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான் அப்போ ஏதோ ஒரு பொண்ணு கால் பந்து போன் ரிங் அடிச்சுட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ கொல்லம் வழியா ஆழப்புழா போயிட்டு இருக்கோம் அங்க போயிட்டு இருக்கோம் இங்க இருக்கோம் அப்படின்றாரு அங்க எதுக்கு போயிட்டு இருக்கீங்க நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது ஏமா ஏமா இந்த நபரு தூங்கிட்டு இருக்காரு அவரை டிஸ்டர்ப் பண்ணி எழுப்ப முடியாது சம போதையில வேற இருக்காரு அவரு ஏன் சோனே கால் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறாரு அடுத்து ஒரு ஸ்டாப்பிங்ல பஸ் நிக்குது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய பேக் அவருடைய திங்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு பஸ் விட்டு இறங்கி போயிட்டு தண்ணி வாங்கி குடிச்சு தம் அடிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படியே பஸ் கிளம்புது அந்த பேக் முழுக்க கட்டுக்கட்டா பணம் இருக்கும் மக்களே அட பாவி மனுஷா அப்படின்னா திருட்டு பயலா நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது பஸ் கிளம்புற விஷயத்த பார்த்தவனே ஓடி போயிட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்காந்து யாவோ எவ்வளவு நேரம் தூங்குவ இந்தாயா தண்ணி குடியா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி கொடுக்கறாரு அதாவது பேக வச்சுட்டு போனா எவனாச்சு ஆட்டைய போட்டுக்கிட்டு போயிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு கையோட கொண்டு போயிருக்காரு போல இப்போ எழுப்பி தண்ணியை குடுக்கும் போது இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்க கொல்ல மொழியா அந்த ஆழப்புழ எங்கயோ போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஐயோ நம்ம கொல்ல மட்டுமா நான் இங்க தான் இறங்கணும் வண்டியை நிப்பாட்டுங்க பாட்டுங்க வண்டியை நீ அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா நம்ம ஹீரோ கூப்பிட்டு வண்டியை விட்டு இறங்குறாரு இப்போ எதுக்கியா இந்த இடத்துல இறங்கி விட்டேன்

ஏதாச்சும் அவனை வெளியே கூட்டுவாங்க அப்படிங்கும் போது ஏமா அப்படிலாம் போக முடியாதுமா அவன் பார்த்துட்டு தான் போவேன் ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்றான் அதான் அவங்க வந்திருக்காம அப்படின்னு சொல்லும்போது நான் அண்ணா அவங்க இருந்தா தொல்லை பண்ணிட்டே இருப்பான் அது மட்டும் இல்லாம சரியான போதையில இருப்பான் இப்போ இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு போதையை தெரிய வைங்க இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா நான் பாக்குறேன் என் வார்த்தையை நம்புங்க அப்படின்னு போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப அப்படியே அந்த ஃப்ரெண்டுக்காரன் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து பில் போடுறாரு காசு கொடுத்துட்டு ஹேமாவை பார்க்கணும் அப்படின்னு போது ஹேமாவை பார்க்கலாம் வாங்கி இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு

கழிச்சு லாட்ஜ்ல ரூம் பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரூமா நான் உனக்கு போறவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு இதை பார்த்து ஹீரோ அப்படியே வியந்து போறாரு ஒரு மாதிரி பாக்குறாரு சொல்ல போனா அவருக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லணும் இங்க தங்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை பத்தி கவலைப்படாதீங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு அப்படியே கூட்டு போறாங்க போயிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சட்டையெல்லாம் கழட்டும் போது உடம்புழுக்க காயம் பட்டு இருக்கு என்னையா உடம்புழுக்க காயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது செத்து உயிர் பழைச்சவன் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நானும் என்னுடைய கேர்ள் ஃபிரெண்டும் சேர்ந்துட்டு ஊட்டி போனோம் போற வழியில ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் உடம்ப பாரு உடம்பு முழுக்க ஸ்டீல் தான் அந்த ஒரு ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடென்ட் என்னுடைய வாழ்க்கையவே மாத்திருச்சு அதுக்கு முன்னாடி நான் ஒரு நல்ல மனுஷனா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் இப்பயும் நல்லா தான் இருக்கேன் பரவாயில்ல சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே நீங்க போயிட்டு குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய போனை வாங்கி ஹேமாக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஏன் அப்படின்னா என் போன்ல பண்ணா அவ கண்டிப்பா எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்றாரு இவரும் கால் பண்ணி கால் பண்ணி பாக்குறாரு அவங்க அட்டனையே பண்ண மாட்டாங்க இப்ப அப்படியே நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போறாரு பாத்ரூம் குள்ள போயிட்டு பார்த்தா பயங்கர ஆடம்பரமா இருக்கு நம்ம ஹீரோ போயிட்டு டப்ல உட்காந்து தண்ணியை புடிச்சு குளிச்சுட்டு அப்படியே வெளியே வராரு வெளியே வந்தா நம்ம ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா அவரு மட்டையாயி தூங்கிட்டு இருக்காரு இதே டைம்ல ஹேமா கால் பண்றாங்க கால் பண்ணி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ எல்லாமே சொல்றாரு ஆமா மீட் பண்றேன்னு சொன்ன இப்போ நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் நீங்க கிளம்பி அவனை கூப்பிட்டு அந்த காஃபி ஷாப்க்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு செகண்ட் இருமா அவர் தூங்கிட்டு இருக்காரு நான் அவரை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எழுப்ப ட்ரை பண்ணா அவரு ஏஞ்சிக்கவே மாட்டாரு இல்லமா அவரு தூங்கிட்டு இருக்காருமா அப்படின்னு போது சரி ஓகே காலையில மீட் பண்ணிக்கிறேன் காலையில இந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க தயவு செஞ்சு குடிக்காம இருக்கிறான பாத்துக்கோங்க குடிக்காம கூட்டிட்டு வாங்க அப்பதான் அவன் சுயநினைவோட பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்றாங்க இப்ப நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வந்துட்டு அங்க கபோர்ட்ல பாக்கும் போது அந்த நைட் ட்ரெஸ் ஒண்ணு இருக்கு அதை எடுத்து போட்டுட்டு அப்படியே தம் எல்லாம் அடிக்கிறாரு அந்த கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு இதே ஊர்ல பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவனுக்கு கால் பண்ணி பேசும்போது அவ்வளோ பெரிய ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கியா உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்றான் இப்போ நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு போது அதுக்கு முன்னாடியே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை தட்டுறான் இதே டைம்ல ஃபுட்டும் வந்துருக்கும் யா மாமா என்னையா பண்றீங்க இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல எப்படியா வந்து ஸ்டே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஐ மீன் உன்னால எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இவர் எல்லாமே சொல்றாரு இந்த மாதிரி எதர்ச்சியா ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண அவன் மூலயமா தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் போது இந்த மனுஷனை எனக்கும் இன்ட்ரோ கொடு நான் இந்த மனுஷன் மட்டும் கிடைச்சாரு அப்படின்னா வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவேன் இவ்வளவு பெரிய பணக்கார காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது இப்போ இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு விடுறாரு யோ மாமா நன்றி கேட்ட உனே என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்க பத்தி அமிச்சு விடுறாள் உன்னை பாத்துக்கிறேன் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு சண்டை போட்டு அந்த ஃப்ரெண்டு காரங்க வந்து கிளம்புறான் இதே டைம்ல நம்ம ஹீரோ கடன் கேட்டாரு பாத்தீங்களா அந்த நண்பன் கால் பண்றாரு கால் பண்ணி நீ எங்க இருக்க இப்போ நான் ஊருக்கு வந்துட்டேன் வந்து காசு வாங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல இப்போ நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன் காலையில வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது வந்து வாங்கிக்கிறியா இப்போ நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் கொல்லம் அப்படின்னு சொல்றாரு என்னையா காலையில கேக்கும் போது அங்க வெயிட் பண்ற இப்போ கொல்லத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்ற உன்னுடைய அம்மா உண்மையிலேயே ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா இல்ல அப்படின்னா போய் சொல்லி காசு வாங்கி சரக்குடிக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கத்தும் போது இங்க பாரு நீ ஓவரா பேசாத காசு கொடுத்தா நீ பெரிய இதுவா மனுஷனுக்கு முதல்ல மரியாதை கொடு அப்படின்னு போது மரியாதை கேட்டனா காசு கிடைக்காது அப்படின்னு சொல்ல இங்க பாருரா நீ மட்டும்தான் காசு கொடுத்து உதவி செய்வ அப்படின்லாம் கிடையாது கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அவர் பார்த்து பாரு அவர் வந்துட்டு எனக்கு உதவி செய்ய ஸ்ட்ரேஞ்சருடைய வடிவத்துல வந்து எனக்கு கண்டிப்பா காசு கொடுப்பாரு வச்சுட்டு போடா

வாழ்க்கையவே கெடுத்து ஓட்டியே அவளே பல வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டா இந்த மாதிரி பண்ணிட்டியே ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சமையா சண்டை போட்டு இதுக்கப்புறம் நீயும் நானும் மீட் பண்ணவே வேணாம் நான் கிளம்புறேன் காலையில உனக்கு டீ குடிக்க காசு கொடுத்தல அத குடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி புடுங்கிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு என்னையா திடீர்னு இந்த மனுஷன் அப்படி பண்றானே ஒரு சைக்கோ அப்பாம் போலியே அப்படின்ற மாதிரி ஹீரோ பாக்குறாரு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இங்க இருந்து கிளம்பி வெளியே போறாரு அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு வெளிநாட்டுக்காரங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க அந்த விஷயத்த பார்த்து மனசு பொறுக்க முடியாம யோ யா யா சண்டை போடுறீங்க அப்படினு சொல்லிட்டு ரூம்க்குள்ளையே போயிட்டு கேக்குறாரு நீ யாரு நீ எதுக்கு எங்க ரூம்க்குள்ள வரே அப்படினு சொல்லிட்டு அந்த பாய் فرண்ட் சாமையா கத்த ஆரம்பிக்கிறான் அட்டாக் பண்ண வரான் இவர் பைந்திட்டு ஓடி வந்து கதவ தட்ட நம்ம ஹிரோ வந்து கதவை ஓபன் பண்றாரு நல்ல வேளை போஸே நீ தூங்கிட்டன்னு பாத்தேன் என் விரையே காபாத்திட்ட நீ தான் நண்பா சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு நான் கோச்சிக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க சும்மா ஃபன் பண்ணு இந்தாங்க உங்ககிட்ட வாங்கிட்டு போன காசு உங்களை விட்டு நான் தனியா போவன நீங்க என்னுடைய பெஸ்ட் ஃப்ரண்ட் ஆச்சே வாங்க போய் தூங்கலாம் அப்படினு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப வந்து யாரோ கதவை தட்டுறாங்க நம்ம ஹீரோ ஏஞ்சி போயிட்டு பார்க்கலான்னு எந்திரிக்க நீங்க போகாதீங்க நான் போயிட்டு பாக்குறேன் நீங்க நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு போயிட்டு கதவை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த வெளிநாட்டுக்காரனும் செக்யூரிட்டியும் இருக்காங்க சார் நீங்க எதுக்காக சம்பந்தமே இல்லாம அவங்க பிரைவேட் ரூம் போனீங்க உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இவரு ஒண்ணுமே பேசாம கதவை க்ளோஸ் பண்ணிட்டு வராரு அவங்க மறுபடியும் கதவை தட்டுறாங்க இந்த வாட்டி நான் போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க நம்ம ஹீரோ போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க

அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது ஆனா நீங்க எப்படி வர போறீங்க உங்களுக்காக நான் ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அதை போட்டுக்கோங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத போட்டு விட்டுறாரு செம்ம சூப்பரா இருக்கீங்க மம்மூட்டி மாதிரி இருக்கீங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே கூப்பிட்டுன்னு போறாரு ஏன் ப்ரோ எனக்கு எதுக்கு ப்ரோ இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப அழகா இருக்கீங்க அட்டிபொழியா இருக்கீங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுன்னு போறாரு போகும்போது அப்படியே கதை பேச ஆரம்பிக்கிறாங்க யார் அந்த பொண்ணு எதுக்காக நீங்க அந்த பொண்ண மீட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் சொன்னேன் இல்லையா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஊட்டிக்கு நான் என் கேர்ள்ஃப்ரெண்ட் கூட போகும்போது போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது அவ தான் அவ கூட போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா என் வாழ்க்கையே மாறி போச்சு ஒரு ஒன்றரை வருஷம் நான் கோமாளியே கடனு நான் கண்ணு முடிச்சதுக்கு அப்புறமா அப்பா அம்மா பேசி எனக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அவங்க பேச்ச தட்ட முடியாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்போ நாலு வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்ல ஆட பாவி மனுஷா அப்படின்னா உனக்கு கல்யாணம் ஆகி குடும்பம்லாம் இருக்கா அந்த குடும்பம் குட்டிகள் விட்டுட்டு தான் இந்த மாதிரி தெருவுல சுத்திக்கிட்டு போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் ஒரு முக்கியமான விஷயமா ஹேமாவை பார்த்து பேசணும் அதான் போயிட்டு இருக்கேன் அந்த பொண்ணுகிட்ட மனசு விட்டு பேசினா மட்டும்தான் என்னுடைய எல்லா பிரச்சனையுமே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு அந்த காஃபி ஷாப்புக்கு போயிட்டு அப்படியே ஹேமாவை மீட் பண்ணி இவரு பேச ஆரம்பிக்கிறாரு என்னமா நேத்து நைட் எனக்கு போனே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் உனக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் நீ அட்டனே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டாக தான் கால் பண்ண அவர் தான் நீங்க தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாரு நானா சரி ஓகே நீ கண்டிப்பா போதையில இருப்ப காலையில அவனை குடிக்காம கூட்டிட்டு வாங்க இப்போது தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண நல்ல மனுஷனாக இருக்காரு அப்படின் போது சே இந்த மனுஷனை போயிட்டு நைட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோமே அவரை போயிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு சரி ஓகே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறால அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அமைதியாக இருக்காரு யோ பரவாயில்லையா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாலு வருஷமாக கடைக்கு வந்து என்னை பார்க்க ட்ரை பண்ணேன் சரி ஓகே இன்னைக்கு பேசிடலாம் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு தான் கூட்டணு வந்திருக்கேன் கால் பண்ணி பேசலான்னு பார்த்தா எப்பயுமே போதையில் இருக்க ஃபோனை போட்டு அக்கௌண்ட் நம்பர் கொடு அக்கவுண்ட் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற ஏன் அக்கௌண்ட் நம்பர் கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உனக்கு ஒரு உதவி பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா இந்த பொண்ணுக்கு செம்மையா காயம் பட்டிருக்கும் நினைக்கிறேன் வீட்டை வித்து இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு குணமாய் வந்திருக்கா இப்போ இந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாம ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் அதான் உதவி பண்ணலான்னு கேட்கிறேன் அப்படின்னு போது எனக்கு யாருடைய உதவியுமே தேவை கிடையாது என்னால சுயமா நிக்க முடியும் அதனால்தான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நீ கவலைப்படாத யாருடைய உதவி எனக்கு வேணாம் அப்படின்றாங்க சரி அதெல்லாம் விடு அந்த இதுவுக்கு அப்புறமா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா நீ ஒரு பாதையில் போயிட்டேன் நான் ஒரு பாதையில் போயிட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு குழந்தை பிறந்து நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நீ ஏன் கல்யாணமே பண்ணிக்காம இருக்க உனக்கு ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இருந்தாங்க அவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் உனக்கும் வயசு ஆகிட்டே இருக்கு நீ ஏன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேற அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பழைய விஷயம்லாம் என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு போது உண்மையை தான் சொல்றியா பழைய விஷயம்லாம் உன்னால் மறக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா வா இப்பயே கிளம்பலாம் நீயும் நானும் ஒன்னா போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வாழ ஆரம்பிக்கலாம்

அப்படின்னு பார்க்க ட்ரை பண்ணேன் மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது போதும் இல்ல இப்ப ஹாப்பி இல்ல சரி ஓகே உன் பொண்டாட்டிய பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க என்ன கட்டிட்டு என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்றாங்களே அதுவே பெரிய விஷயம் தான் அதுக்கப்புறம் என் பொண்ணு என் பொண்ணுக்கு நாலு வயசு ஆகுது ரொம்ப சுட்டித்தனமா இருப்பா அடிக்கடியே வீடியோ கால் பண்ணி பேசுவா உன்னை பார்க்கணும் உன்னை பார்த்து மனசு விட்டு பேசணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு வாரமா உன்னை பார்க்க ட்ரை பண்ண ஒரு வழியா பார்த்துட்டேன் அப்படின்னு போது சரி ஓகே இப்பயாச்சும் கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கை தாங்கலாம் அப்படியே கூட்டிட்டு வராரு இப்பதான் நமக்கு காலை காமிக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு ஒரு கால் மொத்தமா போயிட்டு இருக்கு போல கட்ட கால் வச்சிருக்காங்க நடக்க முடியாம தாங்கி தாங்கி நடந்து வராங்க இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோ பாக்குறாரு ஐயோ பாவம் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு ஒரு காலே போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு யோ போசே எங்கேயா போன உன்னதான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு கூப்பிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சரி ஓகே நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இவங்க ஒரு பக்கம் கிளம்புறாங்க இப்போ இந்த ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு ஒரு போட்ல போயிட்டு ஏறும் போது போட்ட போக இந்த ஊரை சுத்தி பார்க்கலாம் எனக்கு டைம் கிடையாது நான் அவசரமா போனோம் அப்படின்னு சொல்ல அவசரமா எங்கேயும் போ தேவல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை நான் செட் ஆக்கி தரேன் நீங்க உள்ளுக்குள்ள வாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் இப்ப நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி சருகு போட்டு என்ஜாய் பண்றாரு போற வழியில ஒரு பப்பு மாதிரி இருக்கு எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க சருகு எல்லாம் போட்டுக்கிட்டு அது வந்துட்டு ஒரு ஓபன் பார் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்க போயிட்டு நீங்க எவ்வளவு வேணா சரக்கடிங்க எல்லா பில்லையும் நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாரு இப்போ பாட்டு பாடி மாதிரி சருகு போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பில்லு பே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோடைய பேக்ல இருந்து காசு எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு கடைசியா பார்த்தா இந்த பில்ல விட ஒரு நூறு ரூபாய் கம்மியாவே இருக்கு அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க நம்ம ஃப்ரெண்டோடைய மொத்த காசும் காலியை போச்சு இவனை நம்பி வந்தா அதாவது அம்மாவுடைய ஹாஸ்பிடல் செலவுக்கு இவன் காசு கொடுப்பான்னு வந்தா மொத்த காசையும் செலவு பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இருக்காரு ஒரு ஓரமா போயிட்டு உட்காரும் போது யோ என்னையாச்சு ஏன் போஸ் கோமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நீ கூட இருக்கவங்களை பத்தி எப்பயுமே யோசிக்கவே மாற்ற உன்னோட உன்னுடைய சந்தோஷம் நீ மட்டும் சந்தோஷமா இருக்கணும் பாக்குற அப்படின்னு சொல்றாரு ஆமால அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணுக்கு வீடியோ கால் பண்ணி பேசிட்டாரு அம்மா கிட்ட கொடு அப்படின்னு போது அவங்க ஃபேஸே காட்ட மாட்டாங்க நீ கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க இப்போ அப்படியே நம்ம ஹீரோ உரமா கோச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு இல்லையா இப்போ சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு போது இங்க பாரியா என்னுடைய அம்மாக்கு உடம்பு சரியில்லை அவங்கள கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க ட்ரீட்மெண்ட் செலவுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் வேணும் அந்த பணத்தை என் ஃப்ரெண்டுக்காரன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் உன்ன பார்த்தேன் நீங்க இங்க வந்து இப்ப எங்க அம்மாக்கு பணம் கிடைக்காம பண்ணி விட்ட ஏன் தான் இப்படி பண்ற நான் ஏன் தான் உன்னை மீட் பண்ணணும்னு தோணுது அப்படின் போது யோ எவ்வளோ தானாயா வெறும் காசு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் காசுக்கு அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க உனக்கு எவ்வளோ காசு வேணும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடையாது நான் உனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நம்பர் மட்டும் சொல்லு அக்கௌண்ட்ல போட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கிட்டு அந்த மனைவிக்கு அமுச்சு விட்டு அவங்களை காசு போட சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு இந்த மாதிரி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுடைய அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு காசு போடணும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு ஐ மீன் அந்த வாய்ஸ் மெசேஜை முடிக்கிறாரு மக்களே அடுத்த ஸ்டாப்பில் அப்படியே இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பாக காசு போட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போட்டிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு கால் பண்ணி கேட்கும் போது நீங்கள் எப்போ தான் வீட்டுக்கு வருவீங்க வீட்டை விட்டு போயிட்டு ஒரு வாரம் ஆகுது எங்களை பற்றி கவலையே பட மாட்டீங்களா காசை வாங்கிட்டு காசை வாங்கிட்டு ஊர் சுத்த போயிட்டு இருங்க காசு காலியாக இருந்ததுக்கு தான் வீட்டுக்கே வருவீங்க இருக்கீங்க இப்ப காசு கொடுத்தா கண்டிப்பா திரும்பி வர மாட்டீங்க என்னால காசு கொடுக்க முடியாது வேணும்னா உன்னுடைய அப்பா அம்மாட்ட கேட்டு காசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க இந்த விஷயம்லாம் ஹீரோ பார்த்து ஃபீல் பண்றாரு இதே டைம்ல இந்த விஷயத்தை போலீஸ் பார்த்து சந்தேக கேஸ்ல புடிச்சுன்னு போயிடுறாங்க நம்ம ஹீரோ எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு உன் மேல ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஏதோ ஒரு செக் லைஃப கொடுத்துட்டு கடன் வாங்கியிருக்காரு அந்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க போல ஒரு நாள் முழுக்க போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விசாரிச்சுட்டு சரி ஓகே நீங்க கிளம்பலாம் உங்க மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு விடுறாங்க இப்ப நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் வெளியே வராங்க இவன் கூட சுத்தி நம்ம பட்ட பாடலாம் போதும் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பு நான் தனியா போறேன் நான் போயிட்டு என்னுடைய அம்மாவை பாத்தே ஆகணும் அப்படின்னு போது அதெல்லாம் எனக்கு அவ்வளவு பெரிய காசே கிடையாது ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது நீங்க கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பா காசு அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணும் போது வெயிட் பண்ணுங்க ஒரே ஒரு வாட்டி அப்பாக்கு கால் பண்ணி கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கு கால் பண்ணா அப்பா கல்வி கருவி ஊத்தி

கேட்க அவரும் கொடுக்குறாரு இதே டைம்ல நம்ம ஃப்ரெண்டு காரன் இருக்காரு பார்த்தீங்களா அவரு கார்ல வராரு மச்சான் அங்கேயும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வா காருக்குள்ள ஏறு நம்ம கார்ல போலாம் அம்மாவை போயிட்டு பார்க்கலாம் நான் உனக்கு கையிலேயே காசு வாங்கி தரேன் காசு வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது பரவாயில்ல நீ போ நான் வரல நான் பஸ்லயே போய்கிறேன் அப்படின்னு போது அட வாயா காசு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல உட்கார வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி ஒரு பாருக்கு போறாங்க இவரு ஒரு சொந்தக்கார பார்க்க போறாரு அந்த சொந்தக்காருடைய பார் தான் இது இவரு போறதுக்கு முன்னாடியே அந்த அப்பா வந்துட்டு இந்த சொந்தக்காரருக்கு கால் பண்ணி காசெல்லாம் கொடுக்காத காசை கொடுத்தா அவன் கண்டிப்பா வீட்டுக்கு வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த மனுஷன் ஒளுக்குள்ளவே இல்ல நான் வெளியே கிளம்பி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விம்பத்தை கிரியேட் பண்றாரு அங்க வொர்க் பண்றவங்க கிட்ட சொல்லி பாஸ்ஸு வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்ல சொல்லும் போது அவங்களும் சொல்றாங்க இப்போ அப்படியே முடிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே என்னுடைய மச்சான் வீட்டுக்கு போலாம் என்னுடைய அக்காவுடைய புருஷன் எனக்கு எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுப்பாரு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க அங்க போனா இந்த சிட்டியோட மேயர் தான் அந்த அக்காவுடைய புருஷன் பெரிய கான்டெக்ட்லாம் இருந்தாலும் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரு வாயைப் போலக்கிறாரு இப்ப அப்படியே இந்த ஃப்ரெண்டு நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு கதவை தட்டிட்டு அக்கா கிட்ட மச்சான் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் தூங்கிட்டு இருக்காரு தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்ல நான் போயிட்டு பேசுவேன் தொல்லை பண்ணி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மச்சானை எழுப்பி காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா டேய் உனக்கு காசு எல்லாம் கொடுக்க முடியாது காசு கொடுத்தா நீ வீட்டுக்கு போக மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பு கிளம்பி வீட்டுக்கு போடா ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா திட்டுறாங்க அக்கா காசை வந்துட்டு நான் உங்ககிட்ட கேட்கல என் மச்சான் கிட்ட கேட்டேன் ஒரு அம்பதாயிரம் ரூபாய் வேணாம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் மட்டும் கொடுங்க அவர் என்னுடைய ஃப்ரெண்டு அவருடைய அம்மாவை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னால காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படியே அங்க அங்கிருந்து கிளம்புறாரு இப்ப அந்த மச்சான் பின்னாடியே வந்து இங்க பாரு உனக்கு காசு கொடுக்க கூடாது அப்படின்னுலாம் கிடையாது காசு இல்லாமையும் கிடையாது ஆனா இப்பதான் மாமா கால் பண்ணாரு அதாவது உன்னுடைய அப்பா கால் பண்ணாரு காசு கொடுக்காத அப்படின்னு சொன்னாரு எனக்கு எல்லாமே அவர் தான் அவர் அவருடைய வார்த்தையை மீறிலாம் காசு கொடுக்க முடியாது மன்னிச்சுக்கோ மச்சான் அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாரு இப்போ அப்படியே வண்டி போகுது போற வழியிலேயே இந்த டிரைவர் வண்டியை நிப்பாட்டிட்டு நீங்க முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுங்க அப்பதான் வண்டி எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு இந்த ஃப்ரெண்டு கரை மட்டையிட்டாரு இந்த டிரைவர் இப்போ ஹீரோ புடிச்சு வச்சுட்டு எனக்கு காசு வேணும் காசு கொடுத்தாதான் இங்க இருந்து கிளம்புவேன் இல்லைன்னா கிளம்பவே மாட்டேன் இங்க இருந்து ஒரு ஸ்டெப் கூட நவரவே நவராது காசு வேணும் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு பெரிய பணக்காரு கண்டிப்பா காசு கொடுப்பாரு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு போது நம்ப முடியாது எனக்கு காசு வேணும் காசு வேணும் தொல்ல பண்றாரு இப்ப நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்டாரு பாத்தீங்களா அவருக்கு கால் பண்ணி காசு வேணும் வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கால்ல உழாத குறையா கெஞ்சி கேட்கும் போது சரி ஓகே நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த ஃப்ரெண்டும் காலையில எந்த ஸ்பாட்ல இருந்து கிளம்புனாங்களோ அதே ஊர்ல இருக்காங்க அதனால அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணும்போது அவர் வந்து காசு கொடுக்குறாரு செக் லைஃபும் வாங்கிறாரு ஆனா பத்தாயிரம் ரூபாய் தான் கொடுக்குறாரு ஏ என்னையா பத்தாயிரம் ரூபாய் தான் கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காலையில

நீலா விளங்கவே மாட்டேன் நீலா திறந்துவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஃப்ரெண்டு புலம்ப ஆரம்பிக்கிறாரு இதே டைம்ல இந்த பணக்கார ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா இவர வண்டிக்குள்ள வந்து இறக்குறாங்க உள்ள பார்த்தா இவரு வாந்தி எடுத்து வச்சிருக்காரு உன் ஃப்ரெண்டுக்காரன் வாந்தி எடுத்து வச்சிருக்கான் அதை நீ தான் கிளீன் பண்ணும் அப்படின்னு போது இவரு அப்படியே முழிக்கிறாரு இந்த வேலை நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு அழுதே அழுதுட்டாரு மனுஷன் அப்ப அந்த டிரைவரு இங்க பாருங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த மாதிரி மனுஷன் கூடலாம் பழகுறத பழகறத விட்டுட்டு உங்க வேலையை போயிட்டு பாருங்க முதல்ல

போயிட்டு வர மனசே இல்ல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா இந்த ஆளுடைய வீடு பக்கத்துல தான் இருக்கு கூட்டிட்டு போயிட்டு விருவமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது முடியாது அப்படின்றாரு இவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு நம்ம பணக்கார ஃப்ரெண்டை தூக்கி நடுவுல உட்கார வச்சு அப்படியே கிளம்புறாங்க போற வழியில போலீஸ் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரன் குடி போதையில சும்மா இருக்காம சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சீண்டி விட்டுறாரு இவனுங்க மூணு பேர் போறானுங்க ட்ரிபிள்ஸ் போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது என் வண்டியில வேற எந்த புக்கும் கிடையாது லைசென்ஸ் வேற வரவே இல்ல ஹெல்மெட்டும் மாட்டல மாட்னா கண்டிப்பா பெரிய ஃபைனா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்த ஃப்ரெண்டும் பயங்கர வேகமா வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு வண்டிய சம வேகமா ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கும் போது இப்ப அந்த பணக்கார ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா அவரு கைய புடிச்சு ஆட்டி விடுறாரு போற வழியில பொத்துன்னு கீழே விழுகுறாங்க கீழே ஊந்ததுக்கு அப்புறமா இவனை கூட்டு வந்ததுக்கு எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்த ஃப்ரெண்டு வண்டியை தூக்கும்போது ஆமா மச்சான் இப்ப நம்ம எந்த ஊர்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க உங்க அப்பா ஓடி போன ஊர்ல இருக்கும் அவன் அப்படியே உரமா போட்டு வா போலாம் அவன் சொன்ன ஸ்பாட்டு பக்கம் தான் இருக்கு அவன் காலையில குடி போத தெளிஞ்சு போயிடுவான் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது என்னால வர முடியாது அவனை தனியா விட்டு வர முடியாது நீ போ அப்படின்னு சொல்லும் போது எக்கேதோ கெட்டு நாசமா போ அப்படின்னு சொல்லிட்டு வந்தவது அங்க இருந்து கிளம்ப இப்போ நம்ம ஹீரோ சரி மச்சா நான் கிளம்ப வா நீ உரமா படுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போசே என்ன தனியா விட்டு போவாத போசே அப்படின்னு சொல்லிட்டு குடி போதையில தூக்கத்துல புலம்புறாரு நம்ம ஹீரோக்கும் போக மனசு இல்லாம பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு அந்த ஃப்ரெண்டுக்கு கொசு கடிக்குது ஒரு மாதிரி குளிர் போல அப்ப வந்துட்டு இவர் அந்த வேஸ்டியை கழட்டி போத்தி விட்டு இவரும் பக்கத்திலேயே படுத்து தூங்குறாரு மறுநாள் காலையில விடியுது நம்ம ஃப்ரெண்டுக்காரன் எந்திரிச்சு இப்போ நம்ம எங்க இருக்கோம் இங்க எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ எல்லா கதையும் சொல்றாரு இப்போ நான் கிளம்பி போறேன் போயிட்டு அம்மாவை பாக்கணும் காசு இல்லனா கூட பரவாயில்ல நான் போறேன் அப்படின்னு போது யோ யோ பக்கத்துல வந்தாச்சு வீடு தான் இருக்கு வீடு வரைக்கும் வந்துட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது பரவாயில்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்ணும் அப்போ இவருடைய அப்பா பாத்துட்டாரு ஏண்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டி விடுறாரு யார் இவன் நீ சொன்ன ஃப்ரெண்டு இவன் தானா உங்கிருந்து காசை பறிக்க பாக்குறான் போல டே ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க என் புள்ள குடிச்சிட்டு சுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏமாத்தி பணம் பறிக்க பாக்குறியா இன்னொரு வாட்டி என் பையன் கூட அவனை பார்த்தேன் அப்படின்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு போறாரு அவரு போனதுக்கு அப்புறமா பாசிய மன்னிச்சுக்கோ பாசு என்னுடைய அப்பா கோவத்துல பேசிட்டாரு மத்தபடி அவரு ரொம்ப நல்லவரு வாங்க கார்ல போலாம் நானே கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்றேன் அப்படின்னு போது அதெல்லாம் பரவாயில்ல நான் பஸ்லயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது நீங்க கவலையே படாதீங்க என்ன விஷயம் ஆனாலும் நான் உங்களுக்கு காசு போட்டு விடுறேன் அப்படின் போது காசு போடலனா கூட பரவாயில்ல நான் கிளம்புறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க பாருங்க அதான் என்னுடைய வீடு இப்போ வந்துட்டு நான் ரொம்பவே பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டேன் உங்களை உள்ள கூட்டம் போக முடியாது அதான் இங்கேயே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் சரி ஓகே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா அவ்வளோ பெரிய மாளிகை வீடு மாதிரி இருக்கு இது அப்படியே வியந்து பார்த்துட்டு எப்பயுமே பணக்காரன் பணக்காரன்

போயிட்டே இருக்கும்போது தங்கச்சி கால் பண்றாங்க கால் பண்ணி என்ன விஷயம் சொன்னாங்க அப்படின்னு தெரியல ஓடுற பஸ் நம்ம ஹீரோ நிப்பாட்டிட்டு ஓடி வராரு ஏதோ பெரிய பிரச்சனை போல இவர போட்டு புலக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓடி வந்து ஹக் பண்ணி அக்கவுண்ட்ல ஐம்பதாயிரம் பணம் வந்துருச்சா ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும் போது நான் தான் சொன்ன போஸ் என் பொண்டாட்டிக்கு என் மேல கோவமா இருந்தாலும் கண்டிப்பா நான் சொன்னா செய்வா அவ எப்பயுமே சூப்பர் தான் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றாரு சரி ஓகே நீங்க கிளம்புங்க பஸ் கிளம்பு போது ஓடி போயிட்டு ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்ல உங்களை நான் என்னுடைய

நான் நல்லா பேசினா இல்லையான்னு தெரியல நீங்க இந்த படத்தை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது எதையும் எதிர்பார்க்காத விஷயம் இல்ல உங்களுக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல அந்த ஃப்ரெண்டுடைய பேரை கமெண்ட்ல போட்டு விடுங்க நானும் போட்டு அவங்க பார்த்தா கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க பக்கத்துல வர வெளியும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க ஓகே மக்களே பாய்